சூர்யாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலக்கா. அதனால அவங்க பிளானுக்கு ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு அந்த வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கேன். இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கு பவானி. நீ சந்திரகாந்தா மேடம் கிட்ட இதை சொன்னியா? இல்லக்கா, ஏற்கனவே சூர்யா குடும்பத்து மேல சந்தேகப்பட்டுதான் சந்திரகாந்தா மேடம அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அவங்க சாமர்த்தியமா நடிச்சு மேடத்தையே ஏமாத்திட்டாங்க. சரியான ஆதாரம் இல்லாததுனால மறுபடியும் அவங்க கிட்ட எப்படிக்கா என்னால போக முடியும்? சொல்றதும் கரெக்ட் தான். பெரிய எடுத்த விஷயங்கள்ல ஆதாரம் இல்லாம நடவடிக்கை எடுத்தாலும் ரொம்ப ரிஸ்க் தான். அவங்க ரகசியம்லாம் இப்ப உனக்கு தெரியும். நீ இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கியே. எனக்கு வரப்போற ஆபத்தை பத்தி நான் கவலைப்படலக்கா. சூர்யாவை காப்பாத்த நான் எதை வேணாலும் பண்ணுவேன். சூர்யாவை எப்படியாவது குணப்படுத்தி அந்த கலாவதி ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரோட சுயரூபத்தையும் சூர்யாக்கு புரிய வைக்கணும். பவானி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப நீ சூர்யா பத்தி மட்டுமே கவலைப்பட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? உனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும், குடும்பம் அமையணும், நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? எனக்கு அந்த நினைப்பே இல்லக்கா. என்ன மாதிரி ஒரு கொலகாரிய யாருக்கா கல்யாணம் பண்ணிப்பா? இங்க பாரு, உனக்குன்னு நிச்சயமா இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்திருப்பான். இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா. நான் எப்பவோ என் கனவுகளை தொலைச்சிட்டேன். என் தங்கச்சியோட சாவுக்கு நியாயம் கிடைச்சப்பவே என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கல்யாண ஆசைலாம் எனக்கு இல்லக்கா. இங்க பாரு, அப்படி எல்லாம் சொல்லாத. உனக்கு நான் லேக்கான ரெண்டு பேர் இருக்கும். உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. உனக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட கடமை. விடுங்கக்கா, நடக்காதத பத்தி ஏன் கனவு கண்டுட்டு இருக்கீங்க? சரி, நேரம் ஆகுது, வாங்க வாங்க. அக்கா வாங்க, நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். இல்ல, நான் ஆட்டோல தான் வந்தேன், வெயிட்டிங்ல தான் இருக்கு. வா, உன்னை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். இல்லக்கா பரவாயில்ல, நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி, இங்க பாரு, நீ கல்யாணம் வேணாம்னு சொன்னாலும் உன்னை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். சரி, டைம் ஆகுது, நீங்க போங்க, கிளம்புங்க. சரி, வீட்டுல பத்திரமா சேஃபா இரு, சரியா? பாத்துப்போம். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு எதுவும் இல்லக்கா. நீங்க செய்யறது வீண் முயற்சி. அது போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சபரியே, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீ கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கியாச்சு. சூப்பர், எல்லாமே சரியா இருக்கு. காய்கறி வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என் வேலையே தானே. என்ன? நீ போய் கத்தி அருவனெல்லாம் கொண்டு வா, எந்தெந்த காயெல்லாம் வெட்டணும்னு சொல்லு, நானே வெட்டி தரேன். சரி, நீரு, நானே எடுத்து. இருங்க, விளையாடுறீங்களா? அதான் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல, சமையல் வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க பில்டிங் டிராயிங் ஸ்கெட்ச் வேலை எல்லாம் பாருங்க, போங்க. ஹலோ, நீ கேட்டரிங் பிசினஸ் பண்றேன்னு தெரியாதவருக்கு தான் அது உன் வேலை. இப்ப எனக்கும் தெரிஞ்சிச்சு இல்ல, அதனால இன்னையில இருந்து அது நம்ம வேலை. நீ நான் இனிமே பிரிக்க கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம். இத ஒரு பெரிய பிசினஸா மாத்துவோம். ஓகே, என்னங்க உளறீங்க? நீங்க போய் சமையல் வேலை செய்வீங்களா? நீங்க ஒரு இன்ஜினியர். ஹலோ, என்ன பேசுற நீ? இது நம்ம பிசினஸ், இதுக்கான மரியாதையே தனி. நீ சும்மா இரு. எங்க நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு ஐயோ, என்னமோ பண்ணிட்டு போங்க. என்ன பண்றீங்க?
இந்த சமையல் பிசினஸ் நான் பாத்துக்கறேன். நீ கூட தான் லாயர், இப்ப சமையல் வேலை பாக்கலையா? இங்க பாருங்க, நான் பண்றேனா அது நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குழந்தைக்காக, உங்களுக்கு புரியதா இல்லையா? அதே காரணத்துக்காக தான் நானும் செய்றேன். என்ன பண்ணிக்கலாம். ஒன்று பண்ணலாம், நான் வேணா நான் நம்ம குழந்தைக்கும் நமக்கும் புக் பண்ணல ஒரு ஃப்ளாட்டு, அதை வித்துடலாம். ஆ, அந்த பணத்தை வச்சு எனக்கு வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் சமாளிக்கலாம். நோ, அது நம்ம குழந்தைக்காக நீங்க புக் பண்ணியிருக்கீங்க, அது என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க விற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்போ இந்த கேட்டரிங் பிசினஸை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செய்ய நீ ஒத்துக்கோ. நம்ம உண்மையா கஷ்டப்பட்டோம்னா பெரிய லெவலுக்கு போலாம். சொன்னா கேக்கவா போறீங்க? சரி, நேரமாகுது, முதல்ல இன்னைக்கு ஆர்டர் ரெடி பண்ணலாம். சரி, இனிமே நம்ம ரெண்டு பேரும் 50-50 பார்ட்னர்ஸ், ஓகே? கை கொடு, நாம ரெண்டு பேரும் 50-50 பிசினஸ் பார்ட்னர்ஸ். சரி, இப்போ இந்த அன்ஹைஜீனிக்கான டைம்ல காய்கறியெல்லாம் நல்ல சுடு தண்ணில போட்டு வாஷ் பண்ணனும். ஓகே. கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஹைஜீனிக்கான ஃபுட் கொடுக்கணும். அப்படி தான நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். நான் ஒன்னு பண்றேன். போய் சுடு தண்ணி வச்சு எடுத்து வரேன். ஆ, நீ இதெல்லாம் எடுத்து வெளியில ரெடியா வை. ஒரு இன்ஜினியர் சமையல்காரனா ஆக்கிட்டியா? ஆவதும் பெண்ணாலே, அட்ரஸ் இல்லாம போவதும் பெண்ணாலேன்னு சும்மாவா சொன்னாங்க? நான் சபரி ஒரு எஜமானனா வச்சிருந்தேன், ஆனா நீ அவரை எடுப்படியா ஆக்கிட்ட. இன்னும் நீ அவரை லோக்கலா இறக்கணும், அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். சப்பாத்தி சொல்லு. வெரி குட். சப்பாத்தி இங்க பாரு சூர்யா, நீ இப்போ பெரிய பையன் ஆயிட்ட, ரொம்ப ஹைட் ஆயிட்ட தானே? அப்போ பெரிய ஆள்னா என்ன பண்ணனும்? இப்படி சாப்பாட்டை எல்லாம் நான் ஊட்ட கூடாது, நீயா வாங்கி சாப்பிடணும். இதோ இப்படி எடுத்து இங்க பாரு, இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும். சிம்பிள், சாப்பிடு வா. நீ சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. முடியாது, அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, இங்க பாரு, அது இருக்கட்டும், முதல்ல இங்க பாரு. நீயே சாப்பிடணும், ஏன்னா எப்பவுமே நான் பக்கத்துல இருக்க முடியாது, புரியுதா?
சொன்ன புரிஞ்சுக்கோ, நீயே சாப்பிட்டு பழகிக்கோ. இந்த ஒரு தடவை தான். என்னம்மா? ஏம்மா எப்பவுமே அவன் பக்கத்துல இருக்க முடியாதுன்னு சொல்ற? வேற ஏதாவது வேலைக்கு போறியா? அதெல்லாம் இல்ல பாட்டி, அவனுக்கும் ஒரு பொறுப்பு வரணும்ல. இவரு பெரிய ஆள் ஆயிட்டாரு, இப்படி சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறது சரியில்லைல்ல. இங்க பாருமா, நீ போயிட்டா அவன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? ஸ்லோ பாய்சன் கொடுத்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி நேச்சுரலா சாகடிக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்த அந்த அப்பாவி பெருசுங்களை கொஞ்சம் நினைச்சு பாரு. இங்க நீ ஏதாவது ஏடா கூட பண்ண அங்க அவங்க உசுறு பறந்துடும். பேசாம நான் சொல்ற வழியில சூர்யாவை கொண்டுட்டு அதுக்கு பரிசா 25 லட்சம் ரூபாய வாங்கிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி. சூர்யா இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறதையோ, வேற யார் கூடயும் இவ்வளவு நெருக்கமா பழகிறதையோ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா. அது அது வந்து பாட்டி, அது புரியுதுமா. உன்னால மட்டும்தான் சூர்யாவை ஒரு நல்ல பொறுப்புள்ள மனுஷனா மாத்த முடியும். அது வரைக்கும் தயவு செய்து என் பேரனை விட்டு போகாதம்மா. எனக்கு புரியுது பாட்டி, ஆனா காலம் முழுக்க சூர்யாவை நான் பாத்துக்க முடியாதுல்ல. புரியுதுமா, ஓ மேல அக்கறை உள்ளவங்க உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நிச்சயம் ஆசைப்படுவாங்க. அப்போ நீயும் உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போனோம், அதானே சொல்ற? இந்த அப்பாவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே எப்போ இருந்துருன்னு உங்ககிட்ட கேட்கணும்னு என் மனசுல தோணுதும்மா. ஆனா அது என்னால முடியாது. இவன மாதிரி ஒரு ஆம்பளைய உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சூர்யா எப்படி இருக்கே? சூர்யா நல்ல சந்தோஷமா விளையாடிட்டு இருக்க போல இருக்கு. பவானி, பவானி இருக்கு. பவானி, பவானி உன்னை நல்லபடியா பாத்துக்கறாளா? இந்த சாக்லேட் எதுக்குப்பா? அம்மாவுக்கு சாக்லேட் கொடுக்கற? பவானி, 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 பவானி எனக்கு சாப்பாடு கொடுக்கறா. ஓ, உன்னை பாத்துக்கிறதுக்கு பவானிய வச்சதுக்காக எனக்கு சாக்லேட் கொடுக்கறியா? பவானி. டே அண்ணா, உன் ஆட்டம்ல இன்னும் கொஞ்ச நாளைக்குதான், அதுக்கப்புறம் நீ கதம் கதம் தான். பவானி என்ன சொல்ற பாரு. ரஞ்சித், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பவானி கூடிய சீக்கிரம் சூர்யாவை குணப்படுத்திடுவான்னு சொல்ல வந்தான். ஆமா, எஸ் எஸ். பவானி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா, கொஞ்சம் வரியா? வாமா. நானும் உட்காரு, உட்காரு, நீ சாப்பிடணும்ல, நான் வந்துடுறேன். இந்தங்கம்மா, நீங்க இதை ஊட்டுங்க, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். போலாம். சூர்யா இந்த பவானி, பவானி ஒரு பவானி அவ வந்துருவாப்பா, நீ சாப்பிடு. வருமா? சாப்பிடு. இந்தாப்பா, பவானி வந்ததும் சாப்பிடுவேன். தண்ணி
சபரி என்ன லேக்கா தண்ணி கொதிக்க வச்சிட்டீங்களா ஆ கொதிச்சிருச்சு கொதிச்சிருச்சு தோ எடுத்துட்டு வந்துடுறேன் பார்த்து சூடா இருக்கும் சொல்லிட்டேன் ஓகே எங்க என்னாச்சு சபரி என்னங்க தேவை சமையல் வேலையெல்லாம் எப்படி செவந்து போயிருக்கு நீங்க கொஞ்சம் இருங்க என்ன பண்ற நீங்க கொஞ்சம் இருங்க ஏய் மாவுல என்ன பண்ற கொஞ்சம் இருங்க கால காட்டுங்க இத போட்டா சரியாயிடும் இதுவும் ஒரு மருந்து தாங்க லிகா இட்லி மாவு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க பேசாம இருங்க சுடு தண்ணி கொட்டினா இதுதான் மருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க